தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆதார் கார்டு சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக வாங்க நேரடி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லாமல் ஆதார் கார்டை பெறுவது எப்படி இந்த சேவையை வந்து நீங்கள் இணையதளம் மூலமாகவே வந்து பயன்படுத்திக்கலாம் ஆதார் இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதற்கு முன்னாடி வந்து ஆதார் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை வீட்டிலிருந்தே சேஞ்ச் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து உங்களுடைய முகவரியை தான் இணையதளம் மூலம் இணையதளம் மூலமாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும் புதிய சேவைகளையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த ஆதார் ரீப்ரிண்ட் சர்வீஸ் உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் தொலைச்சிட்டீங்க இல்லைனா வந்து ஆதாரில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க பிளாஸ்டிக் ஆதார் கார்டு வேணும் அப்படின்றவங்க இந்த சேவையை வந்து பயன்படுத்திக்கலாம் இணையதள முகவரியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து ரெண்டு லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு செப்பரேட் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆர்டர் ஆதார் ரீப்ரிண்ட் செக் ஆதார் ரீப்ரிண்ட் ஸ்டேட்டஸ் அதாவது வந்து நீங்கள் ஆதார் ரீப்ரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதார் ரீப்ரிண்ட் சேவையை பார்க்கலாம் ஸோ ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆதார் நம்பர் மூலமாக வந்து நீங்கள் ரீப்ரின்ட் கொடுக்கலாம் இல்லைனா விர்ச்சுவல் ஐடி இந்த விர்ச்சுவல் ஐடியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் தெரியலனா என்னென்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இன்டைரக்டாக வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் டிஜிட் விர்ச்சுவல் ஐடி வந்து கொடுப்பாங்க இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஆதார் நம்பர் கேட்குறாரு அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த விர்ச்சுவல் ஐடியை வந்து கொடுக்கலாம் இந்த விர்ச்சுவல் ஐடியை வந்து நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக ஆதார் நம்பரை வந்து நீங்கள் சேஃபாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்றது தெரியல அடுத்து வந்து இஐடி இஐடி வந்து நீங்கள் ஆதார் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறப்ப அதில் வந்து இந்த இஐடி நம்பர் வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த இஐடி நம்பர் வந்து இப்போ யாரும் வச்சுருக்க மாட்டீங்க ஏன்னா வந்து நைன்டி வந்து எல்லாருக்குமே வந்து ஆதார் கிடைச்சிருச்சு ஓகே ஸோ ஆதார் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ண போகிறீங்க அடுத்து வந்து இந்த கேப்ஷா கோடு என்டர் பண்ண போகிறீங்க இது வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் சொல்லலாம் என்னென்னா மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிடுச்சு என்கிட்ட வந்து ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் இல்லை என்ன பண்ணுறது மொபைல் நம்பர் கொண்டு போகல அப்படின்றப்ப இந்த சேவையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் கரண்டாக என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோடனே அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன என்ன ப்ராசஸ் அப்படின்னா வெரிஃபை ஓர் ஆதார் டீட்டெயில் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து வரும் அடுத்து வந்து பேமெண்ட் பண்ணணும் ஆமாங்க இந்த ஆதார் வந்து உங்களுக்காக ப்ரிண்ட் பண்ணி போஸ்டலில் வந்து அனுப்புவாங்க அதுக்காக வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணணும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் பே பண்ணலாம் ஸோ ஜஸ்ட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க க்ரெடிட் டெபிட் யூபிஐ நெட் பேங்கிங் ஸோ என்ன இது உங்கள் கிட்டே இருக்கோ அதை கொடுத்து ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் பே பண்ணதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் வரும் அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் அந்த நம்பரையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் என்னால் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு லைவாக காட்ட முடியல ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்பிள் ப்ராசஸ் தான் பேமெண்ட் பண்ணுறீங்க கன்ஃபர்மேஷன் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ண உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு ஒன் வீக்கில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சேஞ்சஸ் பண்ணவங்க கூட வந்து இதே மெத்தடில் வந்து உங்களுடைய ஆதாரை வந்து பெறலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது அப்டேட் ஆகாமல் நீங்கள் பழைய ஆதாரையே வந்து ப்ரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் அடுத்து செக் ஸ்டேட்டஸ் இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்களா செக் ஆதார் ரீப்ரிண்ட் ஸ்டேட்டஸ் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செக் ஆதார் ரீப்ரிண்ட் ஸ்டேட்டஸ் இது மூலமாக வந்து உங்களுடைய ஆதார் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் அதாவது வந்து நீங்கள் ஆதார் அப்ளை பண்ணப்போ ஒரு நம்பர் வந்திருக்கும் அந்த அட்வெண்ட்டி எயிட் டிஜிட் நம்பரை என்டர் பண்ணுங்கள் அடுத்த ஆதார் நம்பர் கேப்சா கோட் கொடுத்து செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுடைய ஆதார் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்